ஹாய் கைஸ், அடுத்து என்ன ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் ஹை ஸ்கூல் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அடுத்து தான் நிறைய பேர் ஃபேண்டசி த்ரில்லர் ட்ராமாஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹை ஸ்கூல் ட்ராமா தான். ஏன்னா நம்ம ஹை ஸ்கூல் ட்ராமா பார்த்து ரொம்ப மாசம் ஆகிடுச்சு. கடைசியா நம்ம பார்த்தது வென் வி வேர் யங். ஒரு சில ட்ராமாஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா ஃபேண்டசி த்ரில்லர் ட்ராமாஸையும் பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ட்ராமாவோட பேர் பியூட்டிஃபுல் டைம் வித் யூ. இது ஒரு சைனீஸ் ட்ராமா. இந்த ட்ராமால ஸ்கூல் லைஃப், லவ் ட்ரையாங்கல், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்ஸும் வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் தான். பார்ட் வைஸ் பார்க்க போறதுனால இந்த ட்ராமா சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆகிடும். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பார்க்க போற ட்ராமாவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ராமோடி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவனுடைய பேர் லூபே. நம்ம சிம்பிளா ஹீரோனே பாக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்னிங் கரெக்டான டைம்க்கு எழுந்து லேட் கமரா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே நிக்காம சரியான டைமுக்கு ஸ்கூலுக்கு போறதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம ஹீரோக்கு அதுல ஒரு பிரச்சனையே இல்ல. வேக வேகமா ரெடி ஆகி சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஹீரோயின். அவங்களுடைய பேரு ஷங்ஸி. ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்க சீக்கிரமா ரெடி ஆகி வெளியே வந்து அவங்களுடைய பாட்டி திட்டின பிறந்த வெளியே வராங்க. இந்த இடத்துக்கு அவங்க புதுசா ஷிப்ட் ஆகி வந்திருக்காங்க. ஷங்ஸிக்கு இன்னைக்குதான் ஸ்கூலுடைய ஃபர்ஸ்ட் டே. அவங்க நடந்து வர்ற வழியில என்ன இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு கையில ஒரு காஃபி எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்க்கு போய் நின்னா வீட்டை விட்டு சீக்கிரமா கிளம்பிட்டான் போல. நம்ம ஹீரோ தான் அங்க சைக்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஷாங்ஸி அவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம பாத்துட்டு கண்டிப்பா இந்த பையன் நம்ம ஸ்கூல்ல தான் இருப்பான். இப்ப அந்த ஸ்கூல்ல நமக்கு வேற யாரையுமே தெரியாது. இவன் கிட்ட ஏதாவது பேசலாம்னு சொல்லி போகும்போது ஸ்லிப் ஆகி அவங்க கையில வச்சிருக்கிற காஃபிய பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பையன் மேல கொட்டிடுறாங்க. அவன் பாட்டுக்கு திரும்பி ஷாங்ஸிய திட்ட ஆரம்பிச்சு அவனுடைய ஃபர்ஸ்ட் டேவே ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிக்குது. சரி பரவாயில்ல, வந்த வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம்னு போனா அவன் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவ்வளவு நேரம் ஷாங்ஸி யார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துருப்பான்ல, அதான் மதிக்காம போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துடுறான். அவங்க கிளாஸ் டீச்சர் எல்லாருக்கிட்டயுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வரப்போற, அவருடைய பேரு ஷங்ஸி. வேற ஸ்கூல்ல இருந்து இங்க ட்ரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது பிரின்சிபல் ஷங்ஸியை கூப்பிட்டு கிளாஸ்க்கு வந்துடுறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி செல்ஃப் இன்ட்ரோ தரன்ற பேர்ல அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே போர்டுல இருந்து ஒரு சர்டிபிகேட் கீழே விழுந்துருது. எல்லாருமே ஷங்ஸியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிளாஸ் டீச்சர் அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் ஷங்ஸியை டாப்பர் கிட்ட தர சொல்றாங்க. அந்த டாப்பர் வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். கிளாஸ் மானிட்டர் அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு இன்சார்ஜ் அவன் தான். அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு அவங்க கிட்ட போகும்போது தான் ஷங்ஸிக்கே தெரியுது. மார்னிங் அவங்க பஸ் ஸ்டாப்ல பேச ட்ரை பண்ணி அவங்கள மதிக்காம போன அதே பையன் தான் இவன் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க கிட்ட தந்துட்டு ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு மார்னிங் பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணோம். இது எப்படி நடந்தது, கோயின்சிடென்ஸா என்னன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ்ன்னு சொல்ல, ஆமா அதனால என்ன இப்ப நான் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் பஸ் ஸ்டாப்ல இருந்து வேகமா வந்தேன். இப்ப நீ நான் படிக்கிற ஸ்கூலுக்கே வந்திருக்கேன். இப்ப ஷங்ஸிக்கு வேற இடம் இல்லாததுனால நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அவங்க உட்கார சொல்றாங்க. வந்து சேர்ல உட்காரலாம் ட்ரை பண்ணும் போது அதை உடச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அது ஆல்ரெடி உடஞ்சிருக்கிற சேர் தான். நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனாலும் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்திருக்கான். இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஷாங்ஸியை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம பரவாயில்ல, இதெல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவே சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கிளாஸ் நடக்கும்போது ஸ்டோரி புக் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரவுண்டிங்ல இருக்கிற பிரின்சிபல் அவங்களை நோட் பண்ணிட்டு அந்த புக் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாரு. பிரேக் டைம்ல எல்லாருமே எழுந்து வெளியே போகும்போது நம்ம ஷாங்ஸி ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இவங்க பேசுறது அவனும் கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து போயிடுறான். ஷாங்ஸி தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றத பாத்துட்டு ஒரு பையன் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். கிளாஸ் லீடர் அவங்க கிட்ட சரியா பேசலன்னு சொல்லி திங்க் பண்ணது அவன் எப்பவுமே அப்படிதான். அவன் பாக்குறதுக்கு தான் ரொம்ப டெரரா தெரியும், ஆனா உண்மையாவே ரொம்ப நல்ல கேரக்டர். இப்ப பிரின்சிபல் ஷங்ஸி கிட்ட அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஸ்டோரி புக் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து பிரின்சிபல் வந்து அதை வாங்கிட்டு போயிருப்பாருல. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல யாருமே இல்லாத டைமா பார்த்து பிரின்சிபல் ரூம்க்கு வந்திருக்கிற ஒரு பையன் புக் எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற ஒரு ரோபோட்டை கீழே தள்ளி உடச்சிட்டு போயிடுறான். அந்த ரோபோட்டை ரெடி பண்ணி இருக்கிற ஜீனியஸே நம்ம ஹீரோ தான். ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஷாங்ஸியும் வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ள வந்து செக் பண்ணி பாக்குற பிரின்சிபல் ரோபோட் உடஞ்சதுக்கு காரணம் ஷாங்ஸி தான் சொல்லி அவங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சார் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சிபல் கேட்க மாட்டாரு. அங்க இருந்து வெளியே வந்ததும் ஷாங்ஸி ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய ரோபோட் உடச்சது கண்டிப்பா நான் கிடையாது, வேற யாரும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது இங்க இருந்து வெளியே போறதை பாத்தியா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் யாரையும் பாக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஈவினிங் டைம் எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது ஷாங்ஸி கிட்ட வந்து ஒரு பொண்ணு பேசுறாங்க. அவங்களுடைய பேர் லின். ஸ்டோரி புக் படிச்சு மாட்டிருப்பாங்கல்ல, அவங்களே தான். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? இன்னைக்கு நான் தான் கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணணும். ஆனா அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுதான், அதை போய் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு ஷாங்ஸி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கோன்றதையும் மறந்து போன ஷாங்ஸி கிளாஸ் ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பிரின்சிபலுக்காக அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அதே வழியே வர நம்ம ஹீரோ, நீ எதுக்கு என்னுடைய நோட் எடுத்து இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இருக்க? ஷாங்ஸியும் நான் தெரியாம எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி உன்னுடைய சாரி எல்லாம் எனக்கு வேணாம், நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு
ஆயிடுச்சு. இவர் ஸ்டூப்பிட்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது ஷாங்ஸி பேவனுடைய கையை பிடிச்சிடறாங்க. என்ன என்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க, இது வெறும் ஒரு பேப்பர் தானே அப்படின்னு அந்த பேப்பரை கிழிச்சு பறக்க விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற பயந்து போய் நீ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் ரூம்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்ட பிறந்தா நம்ம ஹீரோக்கு தெரியுது அந்த ரோபோட் உடஞ்சதுக்கு காரணமா இருந்தது ஷாங்ஸி இல்ல, லின்க் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த வேலையை பார்த்து இருக்கிறது நம்ம கிளாஸ்ல இருக்கிற சேன் தான். உடனே லின் போய் அந்த சேனை மிரட்டிட்டு இருக்காங்க. நான் அந்த பிரின்சிபல் ரூம்ல இருந்து ஒரு புக்கு தான் எடுத்துட்டு வர சொன்னேன், நீ தேவையில்லாம ஒரு ரோபோட்டை உடைச்சிருக்க, எல்லாருமே ஷாங்ஸியை தான் தப்பா நினைக்கிறாங்க. உடனே அந்த பையன் சேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறான். ஷாங்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீ ரொம்பவே ரூடான கேரக்டர் நினைச்சேன், ஆனா அப்படிலாம் இல்ல, நீ ஒரு சாஃப்டான கேரக்டர். பிரேக் டைம்ல நம்ம ஹீரோ தனியா மீட் பண்ணி அந்த ரோபோட்டை உடைச்சது சேன் தான் சொல்லி உனக்கு எப்படி தெரியும்? அப்பனா பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியே ஓடி போகும்போது நீ உன்னை பாத்துருக்க, நான் முன்னாடியாவது யாருன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தானா? நீ தான் சொல்லவே இல்ல. இப்ப நீ என்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் டென்ஷன் ஆகிடுறான். நீ என்கிட்ட பேசுற விதத்தெல்லாம் பார்த்து நீ ஒரு ஸ்டூப்பிடா இருப்பேன்னு சொல்லி நான் கெஸ் பண்ணேன், ஆனா இப்ப அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு, நீ ஒரு ஸ்டூப்பிட் தான். கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாரும் இந்த டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை கூட நீ சரியா கவனிக்காம அப்படி வேற என்னதான் திங்க் பண்ணிட்டு இருக்க? உன் மெமரி பவர்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வெஜிடபிள் சாப்பிடு அப்படின்னு ஷங்ஸை கிண்டல் பண்றான். அவங்களும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோடைய ஃபீஸ்லயே தண்ணியை வேகமா அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஸ்கூல்ல ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, கிளாஸ் டீச்சர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக தந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஷங்ஸி எடுத்திருக்கிற மார்க் 38. ஷங்ஸி ஆவரேஜ் தான் படிப்பாங்க, ஆனா இந்த அளவுக்கு கம்மியான மார்க் அவங்க எடுத்தது இல்ல. இல்ல நான் நல்லா தான் எழுதியிருந்த, மார்க் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல, கிளாஸ் டீச்சரும் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, பேப்பர் கரெக்ஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல, தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. வழக்கம் போல நம்ம ஹீரோ தான் நடந்த எக்ஸாம்ல அதிகமான மார்க் எடுத்திருக்கான். எல்லாரும் ஷாங்ஸியை பார்த்து நம்பர் 3 சொல்லி கோட்வேர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்து நம்பர் 2 சொல்றாங்க. ஷாங்ஸிக்கு ஒன்னும் புரியல, ஏன் எல்லாருமே அப்படி சொல்றீங்க? அவனுக்கு அடுத்ததா அதிகமான மார்க் எடுத்திருக்கிறது நான் தானு சொல்லி கேட்கும் போதுதான் தெரிய வருது. நம்பர் 3 இவங்களுக்குள்ளே ஒரு மீனிங் வச்சிருக்காங்க, அதோடைய பேர் ஸ்டூப்பிட் அப்படின்னு. இதை கேட்டு ஷாங்ஸி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அந்த பேப்பர் நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுடைய பேப்பர் இல்லன்றதே கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எக்ஸாம்ல அந்த பேப்பரை சப்மிட் பண்ணும்போது ரோல் நம்பர் எழுதாம தந்திருப்பாங்க, அதனால பேப்பரே சேஞ்ச் ஆகிருக்கு. உடனே பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பேப்பர் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது இவங்க எழுதியிருந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா பேப்பர் நினைச்சு மார்க் வாங்கிட்டாங்களா அப்படின்னு. கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணு மட்டும் பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேருடைய ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு கடுப்பான ஷாங்ஸி ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்து தலையில கை வச்சு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் என்னோட லைஃப்ல ஏன் இப்படி வந்துட்டு இருக்குன்னு தெரியல, எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ஸ்டூப்பிட் தான், என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிஞ்ச எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஷாங்ஸி மட்டும் யாருக்கும் தெரியாம விண்டோ வழியா ஸ்டாஃப் ரூம்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்து யார் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸ்கூல்ல இருந்து லேட்டா வெளியே நடந்து போயிட்டு இருக்கிற ஹீரோ இவங்களை பாத்துறான். வீட்டுக்கு போகாம விண்டோ கிட்ட நின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. என்னதான் மிஸ்டேக் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியணும், நான் எல்லாரோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுத்து பாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. இதுக்கு மேல என்ன ஸ்டூப்பிட்னு கூப்பிடாத, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ விண்டோ வழியா உள்ள போய் உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்றான். ஷாங்ஸியும் கஷ்டப்பட்டு மேல ஏறி போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த கதவுடைய சாவி இருக்கு. அவன் கதவு திறந்து உள்ள என்டர் ஆகிறத பாக்குற ஷாங்ஸியும் அவன் கூடவே என்டர் ஆகிடுறாங்க. அங்க போய் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, கஷ்டப்பட்டு இவங்க எழுதியிருந்த எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய ரோல் நம்பரை மட்டும் போட்டு ஈஸியா மார்க் எடுத்து வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க ஸ்டூப்பிட்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது, ஷாங்ஸி மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க கரெக்டா தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அவர் கண்ணல மட்டும் அங்க இருந்து எஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ தான் அவங்களுடைய கையை பிடிச்சி சேஃபா அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போன நம்ம ஹீரோக்கு ஷாங்ஸியோட தாட்ஸ் மட்டும் தான் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, எனக்கே அந்த பொண்ணு வேற எங்கேயோ மீட் பண்ண மாதிரியே தோணுது. அவர் ரொம்ப வருஷமா சேஃபா வச்சிருக்கிற ஒரு டைரி எடுத்து பார்த்து அதுல இருக்கிற விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறான். இவனுடைய சைல்ட்ஹுட்ல இவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் ஒன்ன விளையாண்ட விஷயங்கள்லாம் பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்டே கட் பண்ணா ஷாங்ஸி வீட்டுல அவங்களுடைய பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஷாங்ஸி தான் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணுவாங்க. ஒர்க் விஷயமா இவங்களுடைய அப்பா அம்மா வேற ஒரு சிட்டில ஸ்டே பண்ணிருக்காங்க, இந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் ரூமுக்கு போன உடனே ஷாங்ஸி யார் அவங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல வேலையை பார்த்தாங்களோ அந்த பொண்ணு மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கேன், என்னுடைய எக்ஸாம் பேப்பர்ல உன்னுடைய நம்பர் எழுதி வச்சிருக்கேன், இவங்க எவ்வளவுதான் கேட்டாலும் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு போயிடுறான். சரின்னு கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு பார்த்து அவங்களே அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ இப்பெல்லாம் சரியாவே படிக்க மாட்டே, உன்னுடைய மார்க் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லி உன்னுடைய அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட அப்புறம் ஷாங்ஸி எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்துடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பொண்ணே வந்து ஷாங்ஸியை மீட் பண்ணி நடந்தது எல்லாமே என்னுடைய தப்பு தான், உன் எக்ஸாம் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நான் மார்க் வாங்கிட்டேன், இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயுமே சொல்லாத, தயவு செஞ்சு மறந்துரு, அப்படிலாம் பண்ணதுக்கான காரணமே என்னுடைய அப்பா தான், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் மார்க் எடுக்கலன்னா அவர் என்ன மோசமா ட்ரீட் பண்ணுவாரு. இப்படி எல்லாருமே வந்து ஷாங்ஸி கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருக்கிறது உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி இந்த டாபிக்கை விட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோ எங்ககிட்ட பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். எக்ஸாம் பேப்பர்ஸ் பத்தி கிளாஸ் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா இல்லையா, நேற்று ஈவினிங் யாருக்கும் தெரியாம ஸ்டாஃப் ரூம் குள்ள போறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன், இப்ப என்ன இவ்வளவு சைலண்டா இருக்குன்னு சொல்லி கேட்க, உடனே ஷாங்ஸி இல்ல நான் கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி இதெல்லாம் பேசல, மிஸ் ஆனது எக்ஸாம் பேப்பர்ஸ் மட்டும் தானே, அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம், இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் மறக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது, இவங்க பேசுறது எதுவும் நம்ம ஹீரோக்கு புரியல, அவனும் சரி என்னமோன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்
மீட்டிங் நடக்க போகுது, எல்லாரும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல ஷாங்ஸி போய் டீச்சர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பேரண்ட்ஸ் வேற சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுல என்னுடைய பாட்டி மட்டும்தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லும்போது டீச்சர் கடுப்பாயிருக்காங்க. எடுத்து வச்சிருக்கிற 38 மார்க் உன்னுடைய வீட்டுல இருந்து வேற யாராவது கண்டிப்பா வந்தே ஆகணும், இப்படி ஸ்ட்ரிக்டா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்க போறதுனால நம்ம ஹீரோ கிட்ட கிளாஸ் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் கிளீன் பண்றதுக்கான டைம் நம்ம ஷாங்ஸியோடதுதான். தேவைப்படுற பொருள் வாங்குறதுக்காக வெளியே போகும்போது ஷாங்ஸியும் அவங்க கிளீன் பண்ண வேண்டிய டியூட்டியை கட் பண்ணிட்டு இவன் கூட வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கிறதே நிறைய கிரீட்டிங் கார்ட்ஸ் மட்டும் தான். ஆனா ஷாங்ஸி காஸ்ட்லியான பொருள் கையில் எடுத்து வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்படியோ புரிய வச்சுட்டு ரெண்டு பேருமே கிரீட்டிங்ஸ் கார்டு மட்டும் வாங்கிட்டு கிளாஸ் ரூம் குள்ள வந்து ஹைட் எங்கேயாவது பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி ஷாங்ஸி ட்ரை பண்ணும்போது அப்பனு பார்த்து கரெக்டா அவங்க கீழே விழ போகும்போது நம்ம ஹீரோ தான் கரெக்டா வந்து இவங்களை பிடிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் தான் நார்மலே ஆகுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.